டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தலைமுடி ஏன் நரைக்கிறது? அந்த நரைமுடிய மீண்டும் கருப்பாக முடியுமா? அமெரிக்காவினுடைய புதிய கண்டுபிடிப்பு என்ன சொல்லுது? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். தலைமுடி ஏன் நரைக்கிறது என்பதற்கான காரணத்தை தாங்கள் கண்டுபிடித்துள்ளதாக அமெரிக்காவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். தலைமுடியை கருமையாக்கவே வைத்திருக்க உதவும் செல்கள் அவற்றின் முதிர்ச்சி அடையும் திறனை இழக்கும் போது முடி நரைக்க தொடங்குவதாக அவர்கள் கூறுகிறார்கள். முடி நரைப்பதை தடுக்க அது தொடர்பான ஆராய்ச்சிக்கு இந்த ஆய்வு முடிவுகள் உதவும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த செல்கள் முதிர்ச்சி அடையும் போது அவை மெலனாய் சைட்டாக வளர்ச்சி பெறுகின்றன. இது முடியை அதன் இயற்கையான நிறத்தில் இருக்க உதவுகிறது. செல்கள் முதிர்ச்சி அடையாத பட்சத்தில் இந்த வளர்ச்சி தடைபடுகிறது. அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் எலியிடம் இந்த சோதனையை செய்து பார்த்துள்ளனர். மனிதர்களைப் போலவே எலிகளுக்கும் முடி வளர்ச்சிக்கு உதவும் அணுக்கள் உள்ளன. நரைத்த முடியை மீண்டும் கருமையாக மாற்ற செயல்முறையை தொடங்க இந்த ஆராய்ச்சி முடிவுகள் உதவும் என்றும் ஆய்வை மேற்கொண்டவர்கள் கூறுகின்றனர். மெல்னோசைட்டுகள் பற்றிய ஆய்வுகள் ஒரு புரிதலை வளர்த்தது. சில புற்றுநோய்கள் மற்றும் பிற சுகாதார நிலைமைகளுக்கு சிகிச்சையை கண்டறிய உதவும் என்றும் பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஆப் டெர்மாலஜிஸ்ட் தெரிவிக்கின்றனர். முடி எப்படி நரைக்கிறது? நமது சருமத்தில் இருக்கும் மயிர்கால்களில் இருந்து முடி வளர்கிறது. முடியை கருமையாக வைத்திருக்க உதவும் அணுக்கள் அங்கு உள்ளன. மெலனோசைட்ஸ் எனப்படும் இந்த அணுக்கள் தோன்றுவது, பின்னர் அழிவது, மீண்டும் தோன்றுவது என சுழற்சியை கொண்டுள்ளன. ஸ்டெம் செல்களில் இருந்து இந்த செல்கள் உருவாகும் போது அவற்றில் ஏதாவது தடை ஏற்பட்டால் மனிதர்களின் தலைமுடி நரைக்க தொடங்கும் என்றும் நியூயார்க் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் லவான் ஹால் குழு சிறப்பு ஸ்கேனிங் மற்றும் ஆய்வு நுட்பங்களின் உதவியுடன் இந்த உயிரணுக்களின் உருவாக்கம் மற்றும் வளர்ச்சியின் செயல்முறைகளை ஆய்வு செய்துள்ளனர். முடிக்கு வயதாகும் போது அவை உதிர்ந்து பின்னர் மீண்டும் முளைக்கும். ஆனால் பின்னர் மெனோலைட்சைட் செல்கள் மந்தமாக மாறத் தொடங்குகின்றன. ஸ்டெம் செல்கள் ஒரே இடத்தில் நிலை பெற்று மெனோலைட்சைட் செல்கள் உருவாகாமல் போகின்றன. இதனால் முடியை கருமையாக மாற்ற உதவும் நிறமி உற்பத்தி செயற்படாமல் முடி சாம்பல் நிறமாகவோ அல்லது வெள்ளை நிறமாகவோ மாறுகிறது. முடியை கருமையாக வைத்திருக்க மெலனோசைட் ஸ்டெம் செல்கள் எப்படி செயலாற்றுகின்றன என்பதை அறிந்து கொள்ள ஆய்வு உதவியுள்ளது என நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் லாங்வான் ஹெல்த் குழுவைச் சேர்ந்த ஆராய்ச்சி குழுவின் தலைவரும் மருத்துவர் ஷீஷன் நேச்சுரல் சஞ்சிகையிடம் கூறியிருக்கிறார். மெலனோசைட் செல்கள் சரி செய்வதன் மூலம் நரைத்த முடியை மீண்டும் கருமையாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை இது ஏற்படுத்தி இருக்கிறது. நரைத்த முடியை மீண்டும் கருமையாக மாற்ற முடியும் என்று ஆய்வாளர்கள் கூறுவது இதுதான் முதன்முறை அல்ல. அதே நேரத்தில் முடி விரைவாக நரைப்பதற்கு ஊட்டச்சத்து குறைபாடும் முக்கிய காரணமாக கருதப்படுவதாகவும், மறுபுறம் மன அழுத்தம் காரணமாகவும் முடி விரைவாக நரைப்பதாக சில நிபுணர்கள் கூறுகின்றனர். மன அழுத்தம் ஏற்படாமல் தவிர்ப்பதன் மூலம் முடி நரைப்பதை சில காலத்திற்கு தள்ளி போட முடியும் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். இதுபோல சில நிபுணர்கள் முடி நரைப்பதற்கு மரபணுக்களுக்கும் தொடர்பு இருப்பதாக கருதுகின்றனர். சிலர் தங்களது நரையை மறைக்க முடிக்கு டை அடிக்கின்றனர். ஒரு சிலர் முடி நரைப்பதற்கு முன்பே முடிக்கு சாம்பல் வெள்ளை நிறம் டையை அடிக்கின்றனர். கிளமோர் பத்திரிகையின் படி சில்வர் நிறத்தில் முடிக்கு டை அடித்துக் கொள்வது இளம் பெண்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக உள்ளதாகவும், முத்து போன்ற நிறத்தில் டை அடித்துக் கொள்வது பிரபலமாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எலிகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் மயிர்கால்கள் மற்றும் முடியை கருமையாக வைத்திருக்கும் செல்கள் பற்றிய நமது புரிதலும் அதிகரித்துள்ளன என்று வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள். முடி உதிர்தல் மற்றும் பிற நிலைமைகளுக்கான ஸ்டெம் செல் சிகிச்சையின் மூலம் முடி நரைக்காமல் இருப்பது சாத்தியம் என்றும் அதன் தொடர்பான தகவலை சேகரித்து வருவதாகவும், முடிக்கு நிறமளிக்கும் செல்கள் பற்றிய புதிய ஆய்வுகள் மூலம் நோயாளிகளுக்கு எதிர்காலத்தில் சிகிச்சை அளிப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே விரைவில் நரைமுடியை கூட நிறமுடியாக மாற்ற முடியும் என்றும் வைத்தியர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். என்ன நண்பர்களே, இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கறதுக்கு தொடர்ந்து டியூப் தமிழோடு இணைந்திருங்க.